பாஜக கூட்டணியை நிஜமாகவே எடப்பாடி பழனிசாமி கலற்றி விட்டு விட்டாரா அல்லது தேர்தல் யுத்தியா என்ற சந்தேகத்தை எதிர்க்கட்சிகள் கிளப்பியவாறே வந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் அடுத்தடுத்த வியூகங்களை கையில் எடுத்துள்ளன. பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதை அடுத்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கட்சிகள், திமுக கூட்டணியில் இடம்பெற முடியாத நிலை கொண்ட கட்சிகள் எல்லாமே அதிமுகவுக்கு ஆதரவாக மாறி வருகிறதாம். குறிப்பாக பாஜகவிலும் இல்லை, என்டிஏ கூட்டணியிலும் இல்லை என்று அறிவித்து அதிமுக தீர்மானம் போட்ட நிலையில் பாஜக கூட்டணியுடன் இந்த தேர்தலில் இல்லை, வரும் சட்டமன்ற தேர்தலிலும் இல்லை என்று இரண்டு முறைக்கு மேல் பகிரங்கமாகவே எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பிறகு கூட அதிமுகவின் மவுசு சற்று ஏமாற்றம் அடைந்ததாகவே சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அரசின் மீது அதிருப்தியில் உள்ள வாக்குகளில் குறிப்பிட்ட சதவீதம் அதிமுகவுக்கு நிச்சயம் போய்விடும் என்ற அச்சம் திமுகவுக்கு இருப்பதால் தான் அதிமுக மீதான விமர்சனங்கள் அதிகமாகிக் கொண்டே வருவதாக கருத்துக்கள் எழுந்துள்ளன. ஆனால் எதிர்க்கட்சிகளோ அதிமுகவை விடுவதாக இல்லை. தற்போது எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள இந்த நிலைப்பாடு எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும். குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு ஆதரவான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்து விடுவார் அல்லது ஒரு முடிவை எடுக்கும் சூழலுக்கு பாஜக எடப்பாடியை கொண்டு வந்து விடும் என்றும் கருத்துக்களை சொல்லி வருகின்றன. அதற்கேற்றாற்போல் இன்னொரு தகவலும் கசிந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் தங்களுக்கு செல்வாக்கு மிக்க இடங்கள் என்று கருதக்கூடிய 9 தொகுதிகளை பாஜக கையில் வைத்திருக்கிறது. கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் டீமை இறக்கியதுடன் களப்பணியும் செய்து இறுதியாக தங்களுக்கு சாதகமான 9 இடங்களை தேர்வு செய்து அதனை டெல்லிக்கும் அனுப்பி வைத்திருக்கிறது பாஜக. அந்த வகையில் தென்சென்னை, வேலூர், நீலகிரி, கோவை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம் என்ற 9 தொகுதிகளில் எப்படியும் தாமரையை மலர வைத்து விடுவது என்ற தீவிரத்திலும் களமிறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் சென்னை வந்திருந்த பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் இந்த 9 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் பல தொகுதிகளில் டெபாசிட் காலியாகிவிடும், அந்த தொகுதிகளில் நமக்கு தேசிய அளவில் கெட்ட பெயர் வரும், அதனால் தேவையில்லாத விச பரீட்சைக்கு தயாராக வேண்டாம் என்று அறிவுறுத்தியதுடன் இந்த 9 தொகுதிகளிலும் பணிகளை உடனடியாக ஆரம்பியுங்கள் என்று தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதாக தெரிகிறது. ஆனால் இன்னொரு சிக்கல் எழுந்துள்ளதாம். பாஜக லிஸ்டில் உள்ள 9 தொகுதிகளுமே அதிமுக திமுகவுக்கு செல்வாக்கான தொகுதிகளாம். எவ்வளவுதான் செலவு செய்து வேட்பாளர்களை பாஜக நிறுத்தினாலும் வெற்றி வாய்ப்பு என்பது நூலிலையில் தவறி போகவும் வாய்ப்புள்ளதாம். மேலும் அதிமுக பாஜக பிரிந்துள்ளதால் அது திமுகவிற்கு சாதகமாக மாறிவிடும் என்பதையே பாஜக உணர்ந்துள்ளது. எனவே இரண்டு விதமான யோசனைகளை பாஜக முன்னெடுக்கலாம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஒன்று, அதிமுகவுடனான கூட்டணியை மீண்டும் ஏற்படுத்திக் கொள்வது, அல்லது அவ்வளவாக பிரபலமாகாத வேட்பாளர்களை 9 தொகுதிகளிலும் அதிமுகவை நிறுத்தச் சொல்வது என்பதே அந்த இரண்டு யோசனைகளாம். செல்வாக்கில்லாத வேட்பாளர்களை அதிமுக களமிறக்கினால் அந்த 9 தொகுதிகளில் பாஜக வெற்றி எளிதாக இருக்குமாம். ஒருவேளை இந்த யோசனையை பாஜக முன்னெடுத்தால் இதற்கு அதிமுக ஒப்புக்கொள்ளுமா என தெரியவில்லை. அப்படி ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அதிமுகவின் பாதுகாப்பு பாஜக உறுதி தரக்கூடும். இந்த விஷயத்தை அதிமுக யோசிக்காமலும் இல்லை. மூன்றாக உடைந்துள்ள கட்சி, கூட்டணி முறிவு, வலுவான கூட்டணி அமையாமல் போவது போன்றவையெல்லாம் திமுகவுக்கே சாதகமாகிவிடும் என்பதை அதிமுக உணர்ந்துள்ளதால் பாஜகவின் யோசனைக்கு செவிசாய்க்கலாம் என்கிறார்கள். ஆக நாளுக்கு நாள் இப்படியான சலசலப்புகளும் அரசியல் களம் பரபரப்பாகிக் கொண்டே போகிறது.